சிக்ஸ்டி சிக்ஸு டூ சிக்ஸ்டி நைன் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதான் படித்தேன் நான் அப்போ பாலிட்டிக்ஸில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் பிஏவில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் அப்போலாம் தமிழ் மீடியமே கிடையாது காலேஜில் காலேஜில் கலைஞர் வந்த பிறகு தான் தமிழ் மீடியம் வருவாங்க வருது அது வரல தமிழ் மீடியமே காலேஜில் கிடையாது இங்கிலீஷ் மீடியம் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து அப்போ அதில் டாப்பர் ஆகிட்டீங்க அதில் டாப்பர் ஆகி பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் நான் அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அசோசியேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் அதெல்லாம் உண்டு ஹை ஸ்கூல்ஸ்லேயே உண்டு இலக்கிய மன்றம்னு வச்சுருப்பாங்க வார வாரம் மீட்டிங் நடக்கும் ஆமாம் மாதம் மாதம் மீட்டிங் நடக்கும் இப்போ அந்த இலக்கிய மன்றமும் கிடையாது ஸ்கூலில் இட்டும் போய் யாரையும் பெரிய பேச்சாளர்களும் பேச வைக்கிறதும் கிடையாது மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிக்கிறதும் கிடையாது நான் கண்டாச்சிபுரம் ஹைஸ்கூலில் நம்ம பாருங்க அப்பயே இந்த இலக்கிய பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கினவன் நான் அப்போயே அந்த ஹைஸ்கூலில் படிக்கும்போது அந்த அடிப்படையில் காலேஜ்லேயே அப்போல்லாம் வந்து அசோசியேஷன் இருந்தது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அசோசியேஷன் பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள்னு ஒரு அசோசியேஷன் இருந்தது அதனுடைய செக்ரட்டரியாக நான் இருந்தேன் அப்போல்லாம் அண்ணாம யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை எல்லாம் பொலிட்டிக்கலாக தான் இருக்கும் டிஎம்கே காங்கிரஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் நான் டிஎம்கே சார்பானின்னு ஜெய் ஜெயிச்சு பொலிட்டிக்கல் ஸ்டடி சர்க்கிள் செக்ரட்டரி ஆனேன்